அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கப்படுற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு கப் இட்லி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரா நல்லா கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இது செய்யறதுக்கு வெறும் 15 நிமிஷம் மட்டும்தாங்க எடுக்கும். சட்டுன்னு நீங்க நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு முறுக்கு செஞ்சிடலாங்க. பலகாரம் செய்ய தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த இட்லி மாவு மட்டுமே வச்சு இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இதை நீங்கள் இட்லி மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் மட்டும்தான் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத இட்லி மாவாக இருக்கணுங்க. நீங்கள் இட்லி மாவு ஆட்டின உடனேயே நீங்கள் இந்த முறுக்கு செய்யலாங்க. மாவு வந்து ரொம்ப புளிச்சு போய் இருக்கக்கூடாது. இப்போ எந்த கப்பில் ஒரு கப் இட்லி மாவு எடுத்தீங்களோ அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சளிச்சு மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலையை சளிச்சு இட்லி மாவு கூட சேர்த்தாச்சு. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள்ளு இல்லை ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜீரகம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் கலக்காமல் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா டைட்டாக முறுக்கு மாவு பதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நம்ம முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நான் இன்னைக்கு ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இப்போ முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து 1 பகுதி மட்டும் நம்ம எடுத்து இந்த முறுக்கு குழாயில் விட்டுக்கலாங்க. இப்போ முறுக்கு குழாயில் மாவு சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். மாவு காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு பிழியிறப்ப உடஞ்சி உடஞ்சி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலேயே இதை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அடுப்பை வந்து இதை புளியும் போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாகவே எண்ணெய் ஃபுல்லாகவே இதை மாவை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ முறுக்கு வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த சலசலப்பு எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இது 2 பக்கட்டுமே நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பு எல்லாமே நல்லா அடங்கிருச்சு. முறுக்கும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு வச்சு சூப்பராக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க. இதை நல்லா உடைச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட குறையாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.